வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ சொல்ல போகிற பதிவு விழிப்புணர்வு பதிவு. ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்திருக்காரு தன்னோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக. அவருக்கு திருச்சி விமான நிலைய ஏர்போர்ட்டில் நடந்த சில உண்மை சம்பவத்தை தன்னோட ஃபேஸ்புக் பதிவில் பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரலாகி வரவிட்டிருக்குது. சரி, திருச்சி ஏர்போர்ட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி எல்லா வித நடைமுறையும் முடித்து எனது லக்கேஜை எடுக்க போனால் எனது லக்கேஜ் மிஸ்ஸிங் ஆகிவிட்டது. நேராக ஏர்லைன் கவுண்டருக்கு நான் போனேன். என் கையில் இருந்த நான் விமானம் ஏறும்போது நான் கொடுத்த லக்கேஜுக்கு அவர்கள் ஒரு ஆதாரம் கொடுப்பார்கள். லக்கேஜ் ஆதாரம் காட்டி என்னானது என்று கேட்டேன். அவர்கள் தெளிவாக உங்கள் லக்கேஜ் இங்கு வந்துவிட்டது என்று சொன்னார்கள். நான் வந்துவிட்டது, சரி, எனக்கு என் லக்கேஜ் கிடைக்கவில்லை, இப்போ நான் என்ன செய்ய என கேட்டேன். அவர்கள் இனி நாங்கள் பொறுப்பு இல்லை, ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் பொறுப்பு என்று சொன்னார்கள். அதை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் செய்து உங்கள் ஆதார லப்பர் ஸ்டாம்ப் அதில் குத்தி நீங்கள் சைன் செய்து கொடுங்க என்று கேட்டேன். என்னை மேலும் கீழும் பார்த்தவர் அப்படி கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை சார் என்றார். நான் கேட்டேன், அப்படி குடிக்க அதிகாரம் இல்லை என்றால் எப்படி நீங்கள் என்னை ஏர்போர்ட் அத்தாரிக்கிட்ட போய் சொல்ல யார் அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது என்று கேட்டேன். அவருக்கு ஏதோ புரிந்துவிட்டது. பிறகு சிறிது நேரம் யோசித்து கவுண்டரை விட்டு வெளியே வந்தார். வந்து என்னிடம் முதலில் சொன்னது சாரி. பிறகு என்னை அழைத்து கொண்டு ஏர்போர்ட் அத்தாரிக்கிட்டே அழைத்து போனார். அங்கு இருந்தவரிடம் விஷயத்தை சொன்னதுமே அவர் சொன்னதும் சாரிதான். அவர் தோள் மீது 3 ஸ்டார் இருந்தது. இது எப்போதாவது நடப்பது தான் சார், கவலைப்படாதீங்க. உங்கள் லக்கேஜ் உங்கள் கிட்ட பத்திரமாக வரும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, 48 மணி நேரத்தில் உங்கள் லக்கேஜ் உங்கள் வீடு தேடி வரும், ப்ராமிஸ் என்று சொன்னார். நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், சார், எனது லக்கேஜ் ஏர்வேஸ் கஸ்டடியில் இருந்தால் நான் நீங்கள் சொல்வதை நம்பி வீட்டுக்கு போவேன். எனது பார்சல் இப்போது ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய்விட்டது. எடுத்துக்கொண்டு போனவர் நல்லவரா இல்லை கெட்டவரா என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்படி இருக்கும் நிலையில் நான் எப்படி வீட்டிற்கும் செல்வது? ஸோ எனது லக்கேஜ் பாதுகாப்பு இல்லாத நிலையில் அது என்ன வேணாலும் ஆகலாம். எனக்கு என்னது லக்கேஜ் இல்லாமல் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை என்று தெளிவாக சொன்னேன். உடனே அவர் யாருக்கிட்டேயோ முதலில் டெலிஃபோன் செய்தார். எனக்கு முதலில் வந்தது காஃபி. என்னை உட்கார சொன்னார்கள். பிறகு 5 பேர், 2 பெண் 3 ஆண் வந்தார்கள். வந்தவர்களிடம் அவர் எனது லக்கேஜ் ஆதாரத்தை காட்டி, இந்த லக்கேஜ் உங்களை தாண்டி எப்படி வெளியே போனது? நீங்கள் என்னத்தை செக்கப் செய்து வெளியே விட்டீங்க என இன்னும் சில மோசமான வார்த்தைகளால் 10 நிமிடம் திட்டி தீர்த்தார். பிறகு என்னை பார்த்து, உங்கள் முடிவு என்ன சார் என்று கேட்டார். லக்கேஜ் வெளியே போய்விட்டது. லக்கேஜ் மதிப்பு எவ்வளவு? அதை தருகிறோம். எனது லக்கேஜ் மதிப்புள்ள காசு அந்த 5 பேர் சம்பளத்தில் பிடிக்கப்படும். இல்லை, 24 மணி நேரத்தில் உங்கள் இல்லம் நோக்கி வரும் என்று என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார். நான் தெளிவாக முதலில் சொன்னதையே திருப்பி சொன்னேன். இது சம்பந்தமாக நுகர்வோர் கோர்ட் வழக்கு தொடுப்பேன் என்று கூறியதும் அவர்கள் உடனே பயந்து போய்விட்டனர். இன்னொரு போலீஸ் வந்து என்னை வெளியே அழைத்து வந்து, என்ன சார் அவர் யார், அவரிடம் போய் இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு இடையே 3 மணி நேரம் ஆகிவிட்டது, உங்கள் குடும்பம் வேறு வெளியே காத்திருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போங்க சார், உங்கள் லக்கேஜ் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்னார். நான் மீண்டும் தெளிவாக கிளிப்பிள்ளைக்கு சொன்னது போல் சொன்னேன், எனக்கு என்னுடைய லக்கேஜ் வேண்டும் என்று. உழைப்பாளி படத்தில் வரும் ரஜினி எனக்கு என் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நானும் எனக்கு என் லக்கேஜ் வேணும் என்று சொன்னேன். மீண்டும் அவர்கள் டென்ஷன் ஆகிவிட்டனர். ஒரு நிமிடம் யோசித்தவர், இது சரிப்படாது, நீங்கள் உங்கள் மிச்ச லக்கேஜை உங்களை அழைக்க வந்தவர்களிடம் கொடுத்துட்டு வாங்க என என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக சொன்னார். நான் போக முடியாது சார், ஏன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப உள்ளே போக முடியாது, எனக்கு என்ன முடிவு சொல்லுங்க என்று கேட்டேன். அவர் போயிட்டார். நான் அங்கு இருந்த பெஞ்சிலேயே உட்கார்ந்து கொண்டேன். அடுத்த 5 நிமிடத்தில் ஒருவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார். அவர்தான் நான் மேலே சொன்ன 5 பேருக்குமே ஹெட்டு. வந்தவர் முதலில் சொன்னதும் சாரிதான். பிறகு, சார், நாங்கள் சிசிடிவி வழியாக உங்கள் லக்கேஜை கொண்டு போனவரை கண்டுபிடித்து விட்டோம். அவரும் வேற்றும் என்றே உங்கள் லக்கேஜை தூக்கிக்கிட்டு போகலை. அவருடைய லக்கேஜ் இங்கே மறந்து போய் உங்களோட லக்கேஜை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் உங்கள் லக்கேஜ் திருடு போகலை. நாங்கள் அவர் முகவரியை கண்டுபிடித்து விட்டோம். அங்கு உள்ள லோக்கல் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசினோம். அவர்களும் சொன்னார்கள், அவர் அந்த ஊர் தான் சார், கண்டிப்பாக கன்ஃபார்ம் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். 2 மணி நேரத்தில் லக்கேஜ் லோக்கல் காவல் நிலையம் போய்விடும். ஏர்போர்ட்டில் இருந்து அந்த ஊர் 100 கிலோமீட்டர். இப்போது நீங்கள் ஊருக்கு போங்க, நாளைக்கு வாங்க, லக்கேஜ் ஃபார்மாலிட்டி முடித்துட்டு எடுத்துகிட்டு போங்க என்று சொன்னார். நான் ஊருக்கு போக முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டேன்.
வாக்கி டாக்கியால் அவர் தலையில் அடித்து கொண்டார். இப்படி ஒரு சனியனிடம் மாட்டிக்கொண்டேமே என்று. பிறகு என்னிடம் உங்களை அழைக்க ஆள் வந்திருக்கா என்று கேட்டார். ஆமாம் என்று நான் சொன்னேன். என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அழைத்து வந்து எனது பொருளை என் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துவிட்டு என்னிடம் அவங்களை ஊருக்கு போக சொல்லுங்க என்றார். இரவு 10 மணி, நானும் அவங்கள ஊருக்கு போக சொல்லிவிட்டேன். என்னை பயப்பட வேண்டாம், இங்கேயே நில்லுங்க என்றார். நான் அவரிடம் உங்கள் கைபேசி எண் கொடுங்க என வாங்கி மிஸ்டு காலும் கொடுத்து வெரிஃபைடு செய்து கொண்டேன். இரவு 11 மணிக்கு 3 பேர் திருப்பி வந்தார்கள். என்னை அழைத்து கொண்டு ஒரு ஏர்போர்ட் காவல்துறை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு உளுந்தூர்பேட்டை லோக்கல் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். அங்கு எனது லக்கேஜ் வரவில்லை. உடனே அங்குள்ள ஒரு காவல் அதிகாரியை அழைத்து கொண்டு நேராக எனது லக்கேஜ் எடுத்துகிட்டு போவார் வீட்டுக்கே போனோம். எடுத்துகிட்டு போனவர் வீட்டுக்கு போனதும் என்னை வெளியிலேயே நிறுத்திவிட்டார்கள். சார், நீங்கள் உள்ளே வர வேண்டாம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் ஏதாவது தகாத வார்த்தையில் திட்டுவீங்க. பிறகு அவர் சொல்லுவார் நான் வந்து தவறாக எடுத்துகிட்டு வரவில்லை என்று. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட பக்குவமாக பேசி நடந்ததை சொல்லி உங்கள் லக்கேஜை மீட்டுட்டு வரோம் என்று சொல்லி என்னை வெளியிலேயே நிறுத்திவிட்டு அவர்கள் உள்ளே போனார்கள். அடுத்த 15 நிமிடத்தில் எனது பார்சலுடன் வந்தார்கள். என் முகத்தில் சிரிப்பு வந்துவிட்டது. அவர்கள் முகத்திலும் சிரிப்பு வந்துவிட்டது. என்னிடம் என் பார்சல் பிரிக்கப்பட்டுள்ளதா, ஏதாவது சேதாரம் இருக்கா என கேட்டார்கள். இல்லை என்று சொன்னேன். சரி வாங்க என என்னை அழைத்து கொண்டு நேராக மீண்டும் ஏர்போர்ட் வந்தோம். 12:30 ஆகிவிட்டது. 12:30 சார், இதுக்கு மேலே நீங்கள் ஊருக்கு போக முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்டில் சில நடைமுறை இருக்குது, அதை நீங்கள் தான் முடிக்கணும். வாங்க என பக்கத்தில் இருந்த லாட்ஜ் அழைத்து போய் போகும் வழியில் இரவு உணவும் எனக்கு வாங்கி கொடுத்தார். காலை 10 மணிக்கு லாட்ஜுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம் என போயிட்டார்கள். என்னிடம் சில கையெழுத்து வாங்கி கொண்டு எனது பாஸ்போர்ட் முகவரி உள்ள இடம் வரை உள்ள டாக்ஸி வாடகை 2,200 ரூபாய், காலை உணவுக்கு 300 ரூபாய் என என்னிடம் 2,500 ரூபாய் கொடுத்தார்கள். நான் வேண்டாம் என சொல்லியும் இது ரூல்ஸ், வாங்கி கொள்ளுங்க என்று திணித்தார்கள். நான் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது அதே 3 ஸ்டார் வந்தார். யோ, நீ சரியான அலியா, வெளிநாட்டிலிருந்து வந்தும் வீட்டுக்கு கூட போகாமலே இங்கேயே இருந்து காரியத்தை சாதித்து விட்டாயே, பத்திரமா போ. வழியில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த நம்பருக்கு கால் செய்து எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தார். அந்த நம்பரை நானும் வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி என்று அவரும் அவர்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். சரி, இந்த பதிவை நீங்கள் ஏண்டா இவ்வளோ தூரம் இழுத்து இழுத்து எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு சந்தேகத்தோடு கேள்வி கேட்கலாம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, போராடணும். போராடலைன்னா இந்தியாவில் எதுவுமே கிடைக்காது. ஏன், நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் காரியம் சாதிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தடவை முயற்சி செஞ்சு அது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றதால அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டுறக்கூடாது. திரும்ப 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 நீங்கள் அதை முயற்சி பண்ணாதான் எப்படியாவது கடைசியில் ஒரு டைம் வெற்றி அடைய முடியும். ஸோ என்றைக்குமே நீங்கள் போராடினா தான் வெற்றி நிச்சயம் அப்படின்றது தான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.